ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நிறைய விதமாக நம்ம மீன் குழம்பு செய்யலாம், பட் அதில் இதுவும் ஒரு விதம். நெல்லிக்காய் சைஸில் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கோங்க லைட்டாக. இப்போது சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ் கருவேப்பிலை நம்ம சேர்த்தா தான் நான் குழம்பு கொதிச்சு வரும்போது நல்லா வாசனை இருக்கும். 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 15 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக தான் ஒரு 10 போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனையும் அந்த கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மசாலாவோட அளவு வந்து 2 பேருக்கான மசாலா அளவு. உங்களுக்கு அதிகமாக வேணும் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கூட்டவும் குறைச்சிக்கோ செய்யலாம். மசாலா லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போடுற தேங்காய் வேண்டாம், இது போல் துருவின தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்போட ஸ்பெஷலே துருவின தேங்காய் தான். இந்த துருவின தேங்காவை நம்ம பொன் நிறம் ஆகிற வரைக்கும் இந்த மசாலாவோட சேர்த்து வறுத்து அரைச்சி குழம்புல சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வறுத்துருக்கேன்னு கலர் டோட்டலாக தேங்காய் மாதிரியே தெரியல இல்லையா, அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லெண்ணெய் தான். எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், வெந்தயம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கீரை வேண்டாம், பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 10 பல்லு போல் பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குறை குறைனு சட்னி போல் அரைச்சிடாதீங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுத்துக்கோங்க. இதோ பாருங்கள், நான் அரைச்சிருக்கேன், நல்லா பேஸ்ட்டாக சாஃப்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த டைமில் 1 முழு தக்காளி நல்லா பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. எப்பவுமே எந்த குழம்பு செய்யும் போதும் நம்ம தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்திங்க அப்படின்னாக்கா தக்காளி சீக்கிரமாக வெந்து நல்லா மேஷ் ஆகி தொக்கு போல் வந்துடும். உப்பு சேர்த்து கலர்னதுக்கப்புறமா 2 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளியெல்லாம் வந்து என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன். நிறைய பேர் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைக்க மாட்டாங்க, கடையில் தான் வெறும் மிளகாத்தூள் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 2 ஸ்பூன் தனியாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்து நல்லா கலரிட்டே இருங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். எப்பவுமே மீன் குழம்பு வைக்கும் போது இது போல் அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். இந்த மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. அது பாருங்க, நல்லா தொக்கு போல பிரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனல் ரெசிபிஸை ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல்ல நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ. புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியும் பார்த்துக்கோங்க. இது போல மசாலா அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, ஒரு மீடியமா தான் இருக்கணும். இதை பாருங்க, இப்போ மூடி வச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஷீலா மீன் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துருக்கலாம். இங்கே துபாயில் வந்து இதை பரகுடா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த குழம்புக்கு மீனோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோக்கு 20 கிராம் கம்மியாக இருந்துச்சு இந்த மீன். இப்போ மீன் சேர்த்தாச்சு. மீன் சேர்த்துட்டு ரொம்ப கலரை வேணா அப்படியே விட்டுருங்க. மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எப்பவுமே மீன் குழம்பு நம்ம சமைச்சிட்டு அன்னைக்கே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே ஆர் நைட்டு நீங்கள் சாப்பிடும் போது இட்லி தோசை ரைஸ் கூட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.